அம்மம்மா வந்திருக்கேம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அம்மம்மா இதை பாருங்க, புடலங்காய் கூட்டு பண்ண போகிறேம்மா. கடலைப்பருப்பு போட்டு இதை பாருங்க, தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கேன், ஒரு பாதி தக்காளி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, இதை பாருங்கள் தேங்காய், சாம்பார் வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு பூண்டு வச்சு இது வந்து நம்ம கொஞ்சம் அரைச்சி போடணும். நான் ஏற்கனவே கடலைப்பருப்பு இதில் ஒரு டம்ளர்மா, இதில் ஒரு டம்ளரு சீரகம் போட்டு ரெண்டு விசில் விட்டு வச்சுருக்கேன். ரெண்டே விசில் தான், சரியா? இப்போ நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த பருப்புலையே இந்த வெங்காயத்தை போட்டுடுறேன். இந்த ரெண்டு பச்சை மிளகாய், பூண்டு, அரை தக்காளி போட்டுடலாம். இந்த புடலங்காய் அலச்சி அதில் போட்டுடுறேன். பாருங்கள் தண்ணியும் திட்டமாக தான் இருக்குது. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடலாம், உப்பு போடலாம், கல் உப்பு. இது பாருங்கள் பாதி ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். கொஞ்சம் அரை ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள். பெருங்காயம் கொஞ்சம். இது பாருங்கள் திட்டமாக உப்பு போடுறேன், அவ்வளோதாம்மா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரி ஒரு ரெண்டு விசில் வைக்கலாமா. ஏன்னா ரெண்டு விசில் கடலைப்பருப்பு நான் முதலே வச்சுட்டேன் இல்லையா, அதனால் இப்போ ரெண்டு விசில். இதை பாருங்கள் சரியாக இருக்கும், ரெண்டு விசில் வச்சா. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இதுக்கு வெயிட் போட்டுடலாம், ரெண்டு விசில் வரட்டமா. இதை பாருங்கள் தேங்காய் அரிஞ்சி போட்டுட்டேன். இந்த மூணு பச்சை மிளகாய், அஞ்சு சாம்பார் வெங்காயம், ரெண்டு பல்லு பூண்டு, கொஞ்சம் சீரகம் போடணும். சீரகம் சொல்லவே இல்லை உங்ககிட்ட, சீரகம். இதை வந்து நம்ம சுழட்டி வச்சுக்கலாம். பார்க்கலாமா? அங்க பார்க்கலாம் பாருங்க, கரெக்டாக இருக்கா? தண்ணி அதிகமாக இருக்கா? கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கு. சரி, இதெல்லாம் தாளிச்சு போட்டு கேஸில் வைக்கலாம், சரியாயிடும். சரி, கடாய் வச்சுருக்கேம்மா தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள் கடுகு நம்பர் போடுறேன். கடுகு பொடி இது பாருங்கள், ரெண்டு காஞ்ச மிளகாய், இது பாருங்கள் தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், சாம்பார் வெங்காயம், பூண்டு சுழட்டி வச்சுட்டு இல்லையா, அதை இப்போ இதில் போட்டு கேஸ் லோ பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த எண்ணெயில் போட்டு நல்ல மனமாக இருக்கம்மா. அது போட்டு செஞ்சோம்னா அருமையாக இருக்கும், சாப்பாட்டுக்கே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் கூட்டு. இன்னைக்கு அம்மம்மா வீட்டில் கருணக்கிழங்கு சார குழம்பு வச்சுட்டு இந்த கூட்டு பாருங்க, இப்படி கொஞ்ச நேரம் வதக்கணும். வதக்கிட்டு தான் அந்த கூட்டில் போடணும், அவசரப்படக்கூடாது சமைக்கும் போது. கொஞ்சம் வதங்கணும், என்ன மனம் பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த நேரம் கேஸ் ஸ்டவ் பண்ணிட்டு இந்த கூட்டு வச்சுருக்கேன் இல்லையா, இங்க அதை எடுத்து அதில் கொஞ்சம் போடலாம். பிரமாதமா இருக்குமா இது. இதில் போட்டுடலாம் காயில பாருங்க. பாருங்க கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு அது சுண்டனா சரியாயிடுச்சு பாருங்க, அவ்வளோதான் கூட்டு ரெடி பாருங்க.
கொஞ்சம் போட்டு ரெண்டு கரண்டி போட்டு சாதம் போட்டு கொஞ்சம் நெய் இட்டு சாப்பிட்டா பிரமாதமா இருக்கும். சரியா? இதே மாதிரி செய்யுங்க தாங்க எல்லாரும். சரியாமா? கடலைப்பருப்பு புடலங்காய் கூட்டு ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்க அம்மாவுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. ஓகே, பாய் டி தங்கம்மா.